காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி மகா பெரியவர் அவர்கள் மதுரை வந்த வேளையிலே விடியற் காலை கும்பாபிஷேகம் என்றால் அவர் முன்பாகவே கோவிலுக்கு வந்துவிட்ட அந்த சம்பவத்திலே நாம் இருக்கிறோம். அவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அவரை அழைப்பதற்காக அறங்காவலர்கள் சென்ற பொழுது அவர் புறப்பட்டு போய்விட்டது அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகிறது. உடனே அவர்கள் அவ்வளவு பேரும் கோவிலுக்கு வந்தால் கோவிலிலே குளத்தங்கரையிலே அவர் சாமானியப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லுகின்ற அத்தனை பேரோடும் அமர்ந்து அவர் பேசி கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அங்கே அவருக்கு பூர்ணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டு நேராக கோபுர கலசங்களிலே அபிஷேகம் நிகழும் பொழுது அவர்கள் முன்னிலையில் நிகழ வேண்டும் என்பதற்காக அவரை அங்கிருந்து அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அப்பொழுது கூட அவர் ஒரு காரியம் செய்தார். என்ன பண்ணார்னாக்கா, இந்த கும்பாபிஷேகத்தை தன்னால் பார்க்க முடியுமோ முடியாதோ, இந்த வாய்ப்பு தனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று ஏகப்பட்ட பேர் நினைத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா. அதில் ஒரு வயதான பாட்டி, ஒரு வயதான தாத்தா, அப்புறம் இந்த கோவிலில் பணியாற்றுகிற அந்த ஹோட்டலில் பணியாற்றுகிற சர்வர், இப்படி எத்தனையோ பாத்திரங்கள். அவர் என்ன பண்ணார்னா, இவர்களை முதலில் முன்னே விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை முன்னே விட்டு அவர்கள் பின்னே இவர் நடந்து வந்தார். நான் இவர்களோடு சேர்ந்து தான் வருவேன் அப்படின்னு சொல்லி இவர்களை எல்லாம் எவ்வளவு அருகே அழைத்து கொண்டு வர முடியுமோ அவ்வளவு அருகே அழைத்து கொண்டு வந்து இறுதியில் அவர்கள் பக்கத்திலே இருந்து அவர்களுக்கு அந்த கும்பாபிஷேக காட்சி இருக்கிறதே அது மனதார கிடைக்கும்படி அவர் வந்து அன்றைக்கு செய்த விதம் உலகத்தில் வேறு எங்குமே கிடைக்காத ஒன்று. அதே போல் அந்த சர்வர் என்று சொன்னேன் இல்லையா, பணியாளர், ஹோட்டலில் பணியாற்றுகின்ற ஒரு பணியாளர் இருக்கிறாரே, அவரோடு பேசும் பொழுது பல அரிய கருத்துக்கள், நீ என்ன பண்ணுற என்று கேட்டார். அவர் ரொம்ப கூச்சத்தோடு, நான் ஒரு ஹோட்டலில் சர்வராக இருக்கேன் அப்படின் தாழ்வு மனப்பான்மையோடு சொன்னார். பெரியவர் அதை திருத்தினார், அப்படி சொல்லாதே, பிறருக்கு அன்னம் இடுவது அப்படிங்கிறது வந்து மிக உயர்ந்த செயல், பிறருடைய பசியாற்றுகின்ற ஒரு செயல், அதுவும் ரிஷியோடு பசியாற்றுகின்ற ஒரு செயலை நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன் செயலை விட ஒரு உயர்ந்த செயலை யாரால் செய்ய முடியும்? ரொம்ப மேலான செயல் உன்னுடைய செயல் என்று சொன்னார். ஆனால் இந்த சமூகம் வந்து சில பணிகளை எல்லாம் தாழ்வாக கருதுகிறது. உண்மை அது கிடையாது, பணிகளில் எந்த பேதமும் இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக அந்த பணிக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிறப்பு இருக்குதுல்லவா. அதை சொன்னார், அவர் சொன்னார், நீ சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குற அப்படின்னாலும் கூட அதை மறந்து விடு. நீ வந்து இது வந்து உனக்கு வந்து பிறருக்கு அன்னமிடுவதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்று நினைத்துக்கொள். நீ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அன்பாக, ரொம்ப ஆசையாக பரிமாறணும் எல்லாருக்கும். அது வந்து உன் கைவழியாக அவர்களுக்கு அன்னம் வந்து ருசியை கொண்டு சேர்க்கும். உன்னுடைய அன்பு, உன்னுடைய கனிவு இருக்கிறது அல்லவா, அது வந்து அந்த ருசியை பல மடங்கு அதிகரிக்க செய்யும். சாப்பிடுகின்றவர்களுக்கு ஒரு பெரிய திருப்தி ஏற்படும், அந்த திருப்தியில் உனக்கும் ஒரு பங்கு புண்ணியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பணி இருக்கிறதுல அதனுடைய சிறப்பு, அதையும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக அவர் அங்கே குறிப்பிட்டார். எப்பொழுதுமே பெரியவர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார், அதாவது பசி வந்திட பத்தும் பறந்து போகும். அதனால் பட்டினி ஒன்று விரதத்துக்காக பட்டினி இருக்கலாம், ஆனால் சகஜமாக நம்ம வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு ஒரு கோயில் குளங்களுக்கு வருகின்றவர்கள் வந்து பட்டினியோடு இருக்கும் பொழுது மனசு வந்து அந்த பசியிலேயே இருக்கும், வந்து புற விஷயங்களில் போகாது. அதனால் இது ஒட்டி பிறந்த பிணி, பசி பிணி என்று தான் சொல்லுகிறோம். பசியை வந்து பசி உணர்வு அப்படின்னு சொல்கிறதில்ல, பிணிக்கு மருந்து வந்து உணவு தான், வேறு எதுவுமே கிடையாது. சாப்பிட்டா பனி அந்த பிணி அடங்கிவிடும். இது நீங்காத பிணி அப்படின்னு கூட நாம் இதை சொல்லலாம். இதை வந்து அடக்கி ஆள வேண்டும். அடக்கி ஆளுகின்றவர்கள் தான் சான்றோர் பெருமக்கள், குறிப்பாக சன்னியாசிகள். அதில் பெரியவர் இருக்காரு, அவர் எப்படின்னு சொன்னால்,
ஒரு பழமொழியே உண்டு, யோகிக்கு ஒரு வேளை, போகிக்கு இரு வேளை, ரோகிக்கு மூன்று வேளை. அதாவது மூன்று வேளை இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் உணவு பழக்க வழக்கம் வழக்கமாக போச்சு, காத்தால மதியம் ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஆடி பணியாற்றுகின்ற நமக்கு தேவையாக இருக்கிறது. ராத்திரியில் கண் முழிக்காததுனால சாப்பிடலை, ஒருவேளை கண் முழித்தா ராத்திரியும் சாப்பிடுவோம். ஆனால் இந்த உடம்புக்கு நாம் வந்து மிக அதை உடம்பு நம்ம கையில் வசம் இருக்கணுமே தவிர உடம்பின் கைவசம் நாம் இருக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்காகவே வாழக்கூடாது, வாழறதுக்காக சாப்பிடணும். நாவை எவன் ஒருவன் அடக்கி ஆளுகிறானோ அவன் கெட்டிக்காரன். அதனால் ஆகார நியமம் அப்படின்னே சொல்லி பெரியவர் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். வாழ்க்கைக்கு முதலாக வேண்டியது அன்னம். நமக்கு வேண்டிய உணவை நாமே தயார் செய்து கொள்ள வேண்டியது தான் ஆச்சார கல்வியின், ஆகார கல்வியின் முக்கியமாக நோக்கமாக எனக்குப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் அவர். அதாவது இப்போ நமக்கு பசிக்கிறது, நமக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னால் நாம் சமைச்சு நம்ம கையால் சமைச்சு சாப்பிடணுமா? ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும், ஆண்கள் அடுப்பில் வெந்நீர் வைக்கக்கூட தெரியாத ஆண்கள் தான் இன்றைக்கு மிக அதிகம் இல்லையா? அதாவது பெண் அவ தான் சமைக்கணும், குறிப்பாக மனைவி வீட்டில் அவள் சமைக்கணும். அதே போல் ஹோட்டலுக்குன்னு போயிட்டாக்கா அங்கே சமயக்காரர் இருக்கிறார், அவர் சமைத்து விடுவார், பணத்தை கொடுத்துட்டு அவங்க கொடுத்துட போகிறாங்க. அதனால் நமக்கு எதற்கு அது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு ஆண் சமூகத்தில் கிட்டத்தட்ட 75% பேர் சமையல்னால் என்னன்னே தெரியாமல் நம்ம வந்து நம்ம வீட்லேயே நம்ம அம்மா சமைச்சு போட்டுடுறாங்க, அக்கா சமைச்சு போட்டுடுறாங்க, மனைவி சமைச்சு போட்டுறா, நம்ம பெற்ற பெண் சமைச்சு போட்டுடுறா. அதனால் நமக்கு அது தெரிய தேவையும் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் இது சரியல்ல அப்படின்னு பெரியவர் சொல்கிறார். இது வந்து ஒரு எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. அவரவர்கள் அவரவர்கள் கையால் சமைத்து சாப்பிடுவது தான் அவர்களுக்கு ஆரோக்கியம். குறிப்பாக அவர் இன்னொன்று சொல்கிறார், எவ்வளவு பணம் காசு இருந்ததுன்னு சொன்னாலும் கூட நமக்கு இந்த சமையல் வந்து நம்ம தெரியல அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், 50 வயசுக்கு மேலே அது ஒரு பெரிய பிழையை செய்ய வைக்கிறது, ஒரு தப்பை செய்ய வைக்கிறது, ஒரு பாவத்தை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, ஒருத்தர் 50 வயசுக்கு மேலே ஒரு கருத்து உண்டு. அதாவது நம்முடைய சாஸ்திரத்தில் 50 வயதுக்கு பிறகு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. பாணி என்றால் கை, பீடனம் என்றால் பற்றி கொள்ளுவது, பாணி கிரகணம் என்று சொன்னால் ஒரு பெண்ணை பிடித்து கொள்ளுவது என்று பொருள். ஒருவருக்கொருவர் ஆயுள் பரியந்தம் ஆதரவாக இருப்பது, துணையாக இருப்பது என்கின்ற சங்கல்பத்தில் தான் இருவரும் கையை கோர்த்து கொள்வது பாணி கிரகணம். இதுவும் 50 வயதுக்கு மேல் கூடாது என்று நம்ம சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் செல்வாக்கும் பணமும் உள்ளவர்களாக இருந்தால் 70 வயசுக்கு மேலேயும் பாணி கிரகணம் பண்ணி கொள்ளுகிறார்கள். ஏன் இப்படி இவ்வளவு வயசுக்கு மேல் கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறீர்களே என்று அவர்களை பார்த்து கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், அகத்தில் சமையல் செய்வதற்கு வேறு ஆளே இல்லையே. அதாவது வீட்டில் சமைச்சு போடுறதுக்கு ஒருத்தி வேணும், அதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணி கொண்டேன் என்று சொல்லும் பொழுது ரெண்டு தப்பு செய்கிறார்கள். ஒன்று, அந்த வயசில் செய்து கொள்ளக்கூடாத வயசில் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள், 7 வயது பெண்ணை அழைத்து கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறார்கள். அடுத்தது தாங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதுலவா, அதிலிருந்து அவர்கள் நழுவி விடுகிறார்கள். இந்த ரெண்டு பெரிய தப்பை அவர்கள் செய்கிறார்கள். ஆகையினால் அகத்தில் சமையல் செய்வதற்கு வேறு ஆளே இல்லையா அப்படின்னா, நம்ம கையால் நாம் செய்து கொள்வது அப்படிங்கிற அந்த உயர்ந்த நெறி இருக்கிறதல்லவா, அதற்கு எல்லோரும் பழக வேண்டும். அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தது, ஸ்வயம்பாகம் என்று அதற்கு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறார். இதை நான் இப்போ சொல்லும் பொழுது ரொம்ப கேட்குறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இப்படியெல்லாம் பெரியவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்வயம்பாகம் பற்றி, அப்படி ஸ்வயம்பாகமாக சமைத்து சாப்பிடுவதில் இருக்கக்கூடிய சிறப்பு பற்றி, அதனால் ஏற்படுகிற ஆரோக்கியம் பற்றி, அதனால் ஏற்படுகிற நன்மைகள் பற்றி பெரிய அளவில் பேசியிருக்கிறார். அது என்னங்க, இது இந்த காலத்தில் நடக்கிற விஷயமா, அதெல்லாம் நடைமுறை சாத்தியமா? இப்படி நாம் வந்து போன நூற்றாண்டிலேயே அதெல்லாம் மறுதளித்து விட்டோம், நாம் அதெல்லாம் விட்டு விலகி ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஆனால் நாம் இப்பொழுது எங்கே எப்படி இருந்தாலும் நல்ல கருத்து, நல்ல கருத்து தான் அது. அன்றைக்கு அவரால் சிந்திக்கப்பட்டது அந்த கருத்து என்னென்னாவது நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்காகத்தான் நான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி இன்னும் நிறைய, இந்த சுயம்பாகம், இந்த ஆகார நியமம் பற்றி இன்னமும் அவர் சொன்னது நிறைய இருக்கிறது. அவைகளை எல்லாமும் வரும் நிகழ்ச்சிகளிலே நான் பகிர்ந்து கொள்வேன். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.